वेलकम टू ऑल लिमिटलेंद सीएससीआर जून 2014 कैट क्वेश्चन नम्बर डिस्कस पड़पो इनमें मॉडल क्वेश्चन रिपीट आज वोडल एपी क्वेश्चन कैटालों आंसर पड़े अल्वक नम्बर वचिक नम्बर पैन ओके क्वेश्चन पाता अब इतने नाम पड़ोना ब्राकेट मट पांग वन डिवडड बै रूट आफ वन प्लस रूट आफ थ्री அதாவது ரேஷ்னலைஸ் பண்ணணும். அதாவது இதை மட்டும் கன்சிடர் பண்ணுங்கள், இதை மட்டும் கன்சிடர் பண்ணுங்கள். ஒன் டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஒன் ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் த்ரீ. ரேஷ்னலைசேஷன் பண்ணணும் அப்படின்னா டினாமினேட்டரில் என்ன வருதுன்னு பாருங்கள். ரூட் ஆஃப் ஒன் ப்ளஸ் ரூட் ஆஃப் த்ரீ, இந்த இடத்துல ப்ளஸ் வருது. ப்ளஸ் வந்ததுன்னா டினாமினேட்டரில் ரூட் ஒன் ப்ளஸ் ரூட் த்ரீ ப்ளஸ் வருது. அப்போ இந்த இடத்த மட்டும் சைன் மாற்றணும். மாற்றணும்னா என்ன கிடைக்கும்? ரூட் ஒன் மைனஸ் ரூட் த்ரீ. அதாவது இதனுடைய காஞ்சிகேஷனான்னு பார்க்கணும், டினாமினேட்டருக்கான காஞ்சிகேஷனான்னு பார்க்கணும். ரூட் ஒன் மைனஸ் ரூட் த்ரீ, அந்த காஞ்சிகேஷனை நியூமினேட்டருங்கூடையும் டினாமினேட்டருங்கூடையும் மல்டிப்ளை பண்ணணும். ஓகே, குட், எல்லாருக்கும் புரிஞ்சிட்ருக்கோம். இதுதான் ரேஷனலைசேஷன் சொல்லுவாங்க. அப்படியே இதை பார்த்துட்டு டினாமினேட்டர் என்ன வருதுன்னு பார்ப்போம். ரூட் ஒன் ப்ளஸ் ரூட் த்ரீ, இது காஞ்சிகேஷனானு பார்க்குறோம். ரூட் ஒன் மைனஸ் ரூட் த்ரீ, இதை நியூமினேட்டர் கூடயும் டினாமினேட்டர் கூடயும் மல்டிப்ளை பண்ணணும். ஓகே, குட். அதுக்கப்புறம் நியூமினேட்டரை மல்டிப்ளை பண்ணணும். ஒன் இன்ட்டு ரூட் ஆஃப் ஒன் மைனஸ் ரூட் ஆஃப் த்ரீனா ரூட் ஒன் மைனஸ் ரூட் த்ரீ தான் கிடைக்கும். டினாமினேட்டரை பாருங்கள், ரூட் ஒன் ப்ளஸ் ரூட் த்ரீ இன்ட்டு ரூட் ஒன் மைனஸ் ரூட் த்ரீ, ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. அதாவது நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும், a ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி அப்படின்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். ஓகே, இது வந்து ஐடியாவை இங்கே அப்ளை பண்ணணும். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது ஏ ஸ்கொயர் இதுதான் ஏ, இது ஏ, இது ப்ளஸ் பி, ஏ மைனஸ் பி. இப்போ ஏ ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஒன் ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ரூட் ஆஃப் த்ரீ ஹோல் ஸ்கொயர். இப்போ நியூமினேட்டரில் என்ன கிடைக்கும்? ரூட் ஒன் மைனஸ் ரூட் த்ரீ கிடைக்கும். டிவைடட் பை ரூட் ஒன் ஹோல் ஸ்கொயர்னா ஒன்று, மைனஸுக்கு மைனஸு, ரூட் த்ரீ ஹோல் ஸ்கொயர்னா த்ரீ கிடைக்கும். ஸோ அப்போ ஃபைனலாக நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னா ஒன் டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஒன் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் த்ரீ ஈக்குவல் டு ரூட் ஒன் மைனஸ் ரூட் த்ரீ டிவைடட் பை மைனஸ் டூ கிடைக்குது. ஓகே, அப்போ இது மாதிரி ஒரு ஒரு ஃபங்க்ஷனாக இதை எடுத்துக்கணும், இது கிடைக்குது. அதுபோல் இதை எடுத்துக்கின்னு காஞ்சிகேட் பண்ணால் என்ன வரும் அப்படின்னா பார்க்கும்போதே சொல்லலாம், ரூட் த்ரீ மைனஸ் ரூட் ஃபைவ் டிவைடட் பை மைனஸ் டூ கிடைக்கும். அதுபோல் இதுக்கும் நீங்கள் சொல்லிடலாம், இதுக்கு காஞ்சிகேஷன் பண்ணால் என்ன வரும், ரூட் ஆஃப் டூ என் மைனஸ் ஒன் மைனஸ் ரூட் ஆஃப் டூ என் ப்ளஸ் ஒன் டிவைடட் பை மைனஸ் டூ வரும்னு தெரிஞ்சு போச்சு. இந்த ஃபங்க்ஷன் எடுத்துக்கின்னு இதுக்கு காஞ்சிகேஷன் பண்ணுறோம், காஞ்சிகேஷன் பண்ணி கிடைக்கிற ஃபைனல் ஆன்சர் இப்படி இருக்கும். ரேஷனலைஸ் பண்ணுறோம். ஓகே, இது வரலையும் புரிஞ்சு போச்சு, இது வரலையும் சொல்லி கொடுத்த ஐடியா தான். இப்போ தான் நான் என்ன பண்ணுறேன், கொஷின்லேருந்து எப்படி மாற்றிடுறேன். லிமிட் என் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி கொடுத்துருக்குறாங்க, எழுதிட்டேன். ஒன் டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் என், இதெல்லாம் ப்ரீயர் நாலேஜ், இதெல்லாம் வந்து நம்மள ஏற்கனவே தெரிஞ்சு வச்சுருக்கணும். லோயர் கிளாஸில் நைன்த்தில் தெரிஞ்சு வச்சுருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், ப்ராக்கெட்டு ஒன் டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஒன் ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் த்ரீனா நம்மளுக்கு என்ன கிடைக்குது பாருங்கள், ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஒன் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் த்ரீ டிவைடட் பை மைனஸ் டூ கிடைக்குது. ப்ளஸ்ஸு அதுபோல் இதுக்கு என்ன கிடைக்குன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் த்ரீ மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஃபைவ் டிவைடட் பை மைனஸ் டூ. ரேஷனலைசேஷன் பண்ணணும், அதாவது டினாமினேட்டர் என்ன இருக்கோ அது காஞ்சிகேஷன் எடுத்து நியூமினேட்டருங்கூடையும் டினாமினேட்டரையும் மல்டிப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணினா உங்களுக்கு இதான் கிடைக்கும்ன்றதை சொல்லியாச்சு. அதுபோல் ப்ளஸ் எக்ஸட்ரா இதுக்கு என்ன கிடைக்கும், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் என்ன கிடைக்கும்ன்றதை இங்கே குறிப்பிட்டு காட்டிருக்கேன். அதே தான் ரேஷனலைசேஷன் ஐடியாவை பயன்படுத்தணும். அதாவது இணையால் இணை இதுக்கு என்ன இணை என்னவோ அதை மைனஸ் எடுத்துக்கினா தொகுதி பகுதி ரெண்டுலேயும் பெருகணும். அப்போ நேரடியாக நம்மளால் சொல்ல முடியும் பாருங்களா. அப்போ என்ன வரும் நம்மளுக்கு, ஸ்கொயர் ரூட் ஆஃப் டூ என் மைனஸ் ஒன், இங்கே மைனஸ் வரும்,
minus square root of 2n plus 1 divided by the bracket thanga irukudilla divided by minus 2 idha kandupidichu vechikanum idala namba degree holder nadnala pg nadnala neradave idhu solla mudiyum okay adanal onnu prachana illa okay adukaprom limit n tends to infinity இங்க பாருங்க டினாமினேட்டர்ல minus 2 காமனா இருக்கு பாருங்க அத லிமிட்க்கு வெளியே எடுத்து வந்துறோம் இங்க எடுத்து வந்துறோம் 1 divided by minus 2 இந்த 1 by root of n இங்க இருக்குறோம் மீதி என்ன இருக்குன்றத பாருங்க 1 divided by minus 2 காமனா இருக்கு லிமிட்க்கு வெளியே எடுத்து வந்துறோம் taking 1 by minus 2 outside of limit ஓகே மீதி என்ன இருக்கு root 1 minus root 3 रूट थ्री माइनस रूट फाइव इतमारी अदर स्कोय रूट आफ टू एन माइनस वन माइनस टू एन प्लस वन कैनसल आगे पारें अब कैनसल आगे पे टेलस्कोपिक समेशन फर्स्ट वर्द लास्ट वर्द मटोम मीति उल्लामें कैनसल आइनस रूट थ्री प्लस रूट थ्री अब माइनस रूट फाइव प्लस रूट फाइव मीनि माइनस स्कोय रूट आफ टू एन माइनस वन प्लस स्कोय रूट आफ टू एन माइनस वन ये कैनसल आर्स्ट वह टेम लास्ट वह टेम मटोर टेलस्कोपिक समेशन अब अंदर कैनसल मीति पर डिवाइडेड बाय माइनस टू लिमिट एन टेंड्स टू इनफिनिटी न्यूमिनेटर रूट वन அதுக்கப்புறம் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2n plus 1 இருக்கு டிவைடட் பை என்னதுங்க ஸ்கொயர் ரூட் ஆஃப் n இங்க இருக்குல்ல அது அப்படியே உள்ள எடுத்து போறோம் அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப ஈஸி இது மாதிரி வொர்க் அவுட் பண்ண தெரிஞ்சு வச்சிரும் அதனால தான் ஈஸியா சொல்லி தரேன் இத பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப புரியும் லிமிட் n டெண்ட்ஸ் டு இன்ஃபினிட்டி இத ரெண்டுத்துக்கும் ரூட் பொதுவா எடுத்தோம்னா இத செப்பரேட் பண்ணி டிவைட் பண்றோம் இத எதால டிவைட் பண்றோம் 1 by n, 1 by n, இதே மாதிரி டிவைட் பண்ண பார்த்து 2n plus 1 divided by n, root of 1 divided by root of n, இப்படி எழுதலாம், minus, minus, root of 2n plus 1 divided by root n, இப்படி எழுதலாம், அதுக்கு அப்புறம் minus 1 by 2, இங்க பாருங்க, limit, n tends to infinity, square root of 1 by n minus, என்னால் டிவைட் பண்ணோம்னா 2 மட்டும் கிடைக்கும் 2n by n 2 இங்கே 1 by n கிடைக்கும் இப்போ தான் லிமிட் அப்ளை பண்ண போகிறோம் லிமிட் அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும்ன்றத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் அதுக்கப்புறம் 1 by இன்ஃபினிட்டினா என்ன ஜீரோன்றது எல்லாருக்கும் தெரியும் இதுதான் 1 divided by இன்ஃபினிட்டி லிமிட் என்டென்ஸ் இன்ஃபினிட்டி 1 divided by இன்ஃபினிட்டி நம்மளுக்கு ஜீரோ தான் கிடைக்கும் ஸ்கொயர் ரூட் ஆஃப் இங்கே 2 இருக்குது 1 டிவைடட் பை இன்ஃபினிட்டி 0 இங்கே இன்ஃபினிட்டி அப்ளை பண்ணுறோம் இங்கேயும் இன்ஃபினிட்டி அப்ளை பண்ணுறோம் இந்த இடம் 0 இந்த இடம் 0 ஆகிடும் ஓகே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிம்பிளிஃபை பண்ணணும் மைனஸ் 1 பை 2 இன்ட்டு மைனஸ் ரூட் 2 ஸோ அப்போ மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும் ரூட் 2 டிவைடட் பை 2 இந்த 2 எப்படி எழுதலாம் ரூட் 2 இன்ட்டு ரூட் 2ன்னு எழுதலாம் ஸோ அப்போ ஒரு ரூட் 2 கேன்சல் ஆகிடும் 1 by root 2 answer கிடைக்கும் ஓகே நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதை வந்து ரூட் 2 இன்ட்டு ரூட் 2 எழுதலாம் 1 பை ரூட் 2ன்னு நம்மளுக்கு கிடைக்குது ஓகேவா ஸோ அப்போ இது போல் எப்படிப்பட்ட கொஷின் வந்தாலும் உங்களால் ஆன்சரை பண்ண முடியும் இந்த கொஷினுக்கு ஆன்சர் என்னதுங்க என்னன்றதை புரிஞ்சு போச்சு 1 டிவைடட் பை ரூட் 2 சரி இது மாதிரி உங்களுக்கு கொஷின் கொடுத்தா செய்வீங்களா இது பாருங்கள் 2015 கேட்ட சிஎஸ்ஆர் கொஷின் தான் இது அதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ஆன்சர் என்ன வருதுன்னு செக் பண்ணுங்கள் சிஎஸ்ஆர் எக்ஸாம் மட்டும் இல்லை டிஎன் செட் இல்லை பிஜிடிஆர்பி எல்லாமே ஈஸி தான் நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணி நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணால் ஈஸியாக செலக்ட் ஆகலாம் தேங்க்யூ